தந்தையானவர் அழைத்தார் தெரிவித்தார், சாதிமாகிறேன் தெரிவித்தார்கள். தந்தையானவர் எதற்காக உங்களை அழைத்தார் தேதி கொஞ்சம் விபரமாக சொல்லுங்க. ஓ, என் தந்தையாக பிரம்மதேவன் என்னை எதற்காக அழைத்தார் என்று கேட்கின்றார். தந்தையானவர் சொன்ன செய்தி சொன்னால் மனமானது பேதலிக்குமா? அப்படி என்ன செய்தி சொன்னார்? இல்லே பண்ணவா பண்ணவா சொல்லாவாய் வல்லே அல்லாத சொல்லே. தெரிவித்தால் அது ஒரு பெருத்த மல்லாக போய் முடியும். மல்லாக? ஆமா. அட மல்லென்னடா சொல்ல மல்லாக விடுமா? ஆமா. அப்படி என்ன செய்தி உங்களுக்கு தெரிவித்தார் தந்தையானவர்? தந்தை தந்தை ஒரு பெண் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஐயோ, அதற்காக தான் உன்னை அழைத்தேன். 49 பெண்கள் இருந்து பத்தாதா? இதுவும் போதாதோ என்ன தாரோ? தந்தையாகிய பிரம்மதேவனுக்கு ஏதோ பகைமை ஏற்பட்டு விட்டது. அப்படியா? அந்த பகையை தீர்ப்பதற்காக அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். அப்படியா? ஆமாம். 49 பெண்களை வரிசையாய் நானும் பெற்று மனம் சலித்து நலியும் போது பார்ப்பவர்க்கு கேலியாக இன்னும் ஓர் பெண் பார்த்தா அது பெரும் என்று பார்த்து கண்டா. ஏற்கனவே உன்னை எந்த விதத்திலாவது இடிவடைய செய்வோம் என எண்ணினாரோ? மார்க்கம் அறியாமலே ஏனோ சும்மா என் மனத்தை போக்க அதற்கு இணைக்கு இனம் இல்லாமல் அழையுறாய்.
49 பெண்கள் இருக்கிறது. இனிமேல் நமக்கு தேவையில்லை. இந்த காலத்துல அவன் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க, நாட்டை வைக்கிறான், மாட்டை வைக்கிறான், நிறுத்த வைக்கிறான். ஆகினால 49 பெண்கள் இருந்தாலும் நமக்கு இனிமே பெண்ணு தேவையில்ல, என்னால முடியாது. யார யாரா போய் பாருங்க, அக்கா தங்கச்சி நின்று தவம்புரி போக தேவர் எல்லாம் நம்மை கண்டால் கிடுகிடியான முனிவர்களும் பாதத்தில் பணிவார்கள். அப்படிங்களா? ஆமா. என்னமோ கேலி என்று எம்பிழையாலும் மன்னவா, இதுவும் நல்ல மார்க்கம் தான். நமக்கே சொந்தம், இந்த கைலாயம் நமக்கே சொந்தம். ஆகையினால அப்படியே தவத்தை செய்து உமாமகேஸ்வரி மகனாக பெற்று வாருங்கள். நான் சற்று இல்லறத்தில் அமருகிறேன். இதுவரை உன்னுடைய வார்த்தையை தான் எதிர்பார்த்திருந்தேன். இதோ போயிட்டு அதி சீக்கிரம் சென்று தவத்தை செய்து. அப்படியாக Thank you.
அடே காவலா, நம் தந்தை சொல்படி ஓர் யாகத்தை செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். ஓர் நல்ல இடத்தை தேடி, ஆமா, அங்கு ஒரு செப்பு கம்பத்தை நாட்டி நாட்டி அதில் ஒரு செப்பூசியை நாட்டி நாட்டி ஒரு காலை மடித்து மடித்து ஒரு காலை நீட்டி நீட்டி பஞ்சபூதங்களை ஒரு வழிபடுத்தி வழிபடுத்தி மூணு உறக்கம் இல்லாமல் இல்லாமல் அகோரமாக தவம் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். போலாமா? போலாங்க 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 போலாங்க. I'm gonna make it.
பரணியில் ஓர் பக்தனாக பார்த்தவன் அகோர தவம் செய்கின்றான். அவன் எப்படி செய்கின்றான் என்றால், கண்காது மூக்கென்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்களையும் ஒரே நிலையில் நிறுத்தி அகோர தவம் செய்கின்றான். மகவாக பெரும் பொருட்டு அகோர தவம் செய்கின்றவன் சச்சகன் தான் சுவாமி. ஐயா நான் செல்லுவேன்.
அப்படியே ஆகட்டும்.